A question of trust. ஒரு திருடனை பிடிக்கணும்னா இன்னொரு திருடனோட உதவி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருடங்களுக்குள்ளேயும் நேர்மை, நாணயம் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டில் எது கரெக்டு அப்படிங்கிறத இந்த கதையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் ஹாரஸ் டான்பியை ரொம்ப நல்ல ஆனஸ்ட் சிட்டிசன் நினச்சாங்க. ஆனால் ஹாரஸ் டான்பி அந்த அளவுக்கெல்லாம் ஆனஸ்ட் கிடையாது. ஹாரஸ்க்கு கிட்டத்தட்ட 50 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை. அவரோட பிஸ்னஸ் லாக்ஸ் பண்ணுறது. அவருக்கு கீழே ரெண்டு ஹெல்பர்ஸ் வேலை பார்த்தாங்க. வீட்டில் அவரை தவிர ஒரு ஹவுஸ் கீப்பர் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இவரோட ஹெல்த்தை நினச்சி ஒரே கவலை. அவர் எப்பவும் நல்லா தான் இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். ஆனால் சம்மரில் அவருக்கு ஹே ஃபீவர் வந்துடும், அதாவது போலன் அலர்ஜி. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தரவை ஹாரஸ் மாட்டிட்டு ஜெயிலுக்கு வேற போயிருக்காரு. அங்கேருந்து ப்ரிசன் லைப்ரரியில் வேலையும் பார்த்துருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை திருடுறது, ஏதாவது சேஃபை உடச்சி 12 மாதத்துக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அவ்வளோ மட்டும் திருடிக்குவார். அவருக்கு ரொம்ப ரேரான எக்ஸ்பென்சிவான புக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக அவருக்கு பிடிச்ச புக்கை ஒரு ஏஜென்ட் கிட்டேருந்து வாங்கிக்குவார். இந்த வருஷம் திருட்டும் எல்லா வருஷத்தை போலவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சார். இந்த ஆட்டமில் வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 புக்ஸ் சேலுக்கு வருது. ஷார்ட் ஓவர் கிரேஞ்சில் இருக்க ஒரு வீட்டை ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணிட்டு நோட்டம் விட்டுட்டே இருக்காரு. அதில் இருக்க ரூம்ஸ், அந்த வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் வயரிங், அதுக்கு போகிற பாதை, கார்டன், இப்படி எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காரு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கள்லாம் லண்டன் போயிருந்தாங்க. அன்னைக்கு மத்தியானம் அந்த கிரேஞ்சில் தங்கியிருந்த 2 சர்வன்ட்ஸும் கூட சினிமா பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. அவங்க போகிறத ஹாரஸ் பார்த்தாரு. அந்த வீட்டில் இருந்த சேஃபில் 15,000 pounds வர்த்தான ஜுவல்ரி இருந்தது. அந்த வீட்டு ஹவுஸ் கீப்பர் போகும்போது கீயை கிச்சன் டோரில் வெளியில் இருக்க ஹுக்கில் மாட்டிட்டு போகிறத பார்க்குறாரு. அவர் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறாரு, போய் சாவியை எடுக்கிறாரு, எடுத்து கதவையும் திறக்கிறாரு. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயும் கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். வேலைக்காரங்கள்லாம் திரும்ப வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே வேலையை முடிக்கணும். அந்த வீட்டில் ஷெரின்னு ஒரு டாக் இருக்குது, அது கிச்சனில் படுத்திருக்கு. அது அதோட வாலை ரொம்ப ஃப்ரெண்ட்லி வேலை ஆட்டுது. அதை பார்த்து ஆல் ரைட் ஷெரி அப்படிங்கிறாரு. அங்கே ஒரு டேபிளில் ஒரு போலில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. இவருக்கு தான் ஹே ஃபீவர் இருக்கா, அதனால் அந்த வாசத்துக்கு அவரோட நோஸ் டிக்கில் ஆகுது, லைட்டாக தும்புறாரு. அந்த வீட்டில் இருந்த பர்க்லர் அலாம் ஏதோ பேருக்கு தான் இருந்தது. இவர் ஹாலுக்கு போய் அதோட வயரை கட் பண்ணுறாரு. ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ் வச்சுருக்கவங்களாம் எவ்வளோ ஃபூலிஷாக இருக்காங்க அப்படின்னு ஹாரஸ் நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா ஒரு மேகசின் ஆர்டிக்கலில் இந்த வீட்டை பற்றி எல்லாமே இருந்தது. ஏன் அந்த வீட்டில் ஒரு சேஃப் இருக்குது, அந்த சேஃபை ஒரு பெயிண்டிங்க்கு பின்னாடி மறைச்சி வச்சுருக்காங்கன்றது வரைக்கும் எழுதியிருந்தாங்க. திரும்ப அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, கோல்டா ஹே ஃபீவரா? அவரும் யோசிக்காம ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம், நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்க்குறது தான் நல்லது. மேலே இருக்கும் போது சத்தம் கேட்டுச்சு. அவர் கேட்ட அந்த வாய்ஸ் ரொம்ப கைண்டாகவும் இருந்தது, அதே சமயம் ரொம்ப ஃபர்மாகவும் இருந்தது. வந்த அந்த லேடி ரொம்ப யங்காக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. உட்காரு ஷெரி, யாராவது பார்த்தா நான் போய் 1 மாதம் ஆச்சுன்னு நினைக்க போகிறாங்க. நான் இங்கே ஒரு திருடனை பார்ப்பேன்னு நினைக்கல. நானும் கூட ஃபேமிலியில் ஒருத்தரை பார்ப்பேன்னு நினைக்கல. ஹாரஸ்க்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஏன்னா அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஒரு திருடன் வந்தது ரொம்ப வேடிக்கையாக தெரிகிற மாதிரி இருக்குது. உங்களை பார்த்தோன்னா அப்படியே ஓடிடலான்னு நினச்சேன். அப்போ நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். ஹாரஸ் எப்போவுமே நிறைய பணம் வச்சுருக்கவங்ககிட்ட தான் திருடுவார். அவருக்கு ஜெயில், போலீஸ் இதெல்லாம் நினச்சாலே ஒரே வெறுப்பு. என்ன போக விடுங்க. அந்த லேடி பக்கத்தில் இருக்க சில்வர் பாக்ஸ்லேருந்து ஒரு சிகரெட்டை எடுத்துட்டே, எனக்கு எப்போவுமே ராங் கைண்ட் ஆஃப் பீப்புள், தப்பானவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரஸ் எப்படியாவது அவங்கள ப்ளீஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி
தான் கையில் போட்டிருந்த க்ளவுஸை கலட்டிட்டு தன்னோட சிகரெட் லைட்டரை எடுத்து கொடுக்குறாரு. என்னை விட்டுருவீங்களா, நான் போகலாமா? ஆமாம், ஆனால் எனக்கு நீ ஒரு விஷயம் செஞ்சீன்னா போகலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். நாங்கள் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட எல்லா நகையும் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் சேஃப்லேயே விட்டுட்டு போயிட்டேன். இப்போது இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு நான் அதை போட்டுட்டு போகணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நீங்கள் சேஃபை ஓப்பன் பண்ணுற நம்பரை மறந்துட்டீங்க, அப்படி தானே? ஆமாம். எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. உங்ககிட்ட நகை ஒரு மணி நேரத்தில் இருக்கும். ஆனால் நான் உங்களோட சேஃபை உடைக்கணும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். என்னோட ஹஸ்பண்ட் இங்கே இன்னும் ஒரு மாதத்துக்கு வரமாட்டார். அதுக்குள்ளே நான் சேஃபை எப்படியாவது சரி பண்ணிடுறேன். சொன்ன மாதிரியே ஹாரஸ் ஒரு மணி நேரத்துக்குள்ளே சேஃபை ஓப்பன் பண்ணி நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சந்தோஷமாக போயிட்டாரு. ஆனால் அன்னையிலேருந்து மூணாவது நாள் ஒரு போலீஸ்மேன் வந்து ஷார்ட் ஓவர் கிரேஞ்சில் நடந்த அந்த ராபரிக்காக இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஹாரஸ் எல்லாருக்கிட்டேயும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரோட ஒய்ஃப் சொல்லி தான் அந்த சேஃபை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொன்னப்போ யாருமே நம்பலை. இப்போ ஹாரிஸ் பிரிசனில் இருக்க லைப்ரரியில் அசிஸ்டன்ட் லைப்ரரியனாக இருக்காரு. அவரும் அடிக்கடி ரொம்ப அழகான அறிவான தன்னை போலவே திருட்டு தொழில் செஞ்சு தன்னை ஏமாத்தின அந்த யங் லேடியை பற்றி யோசிச்சு பார்ப்பாரு. ஆனால் யாராவது திருடங்களுக்குள்ள கூட நேர்மை நியாயம்லாம் இருக்குன்னு மட்டும் பேசினாங்க, அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.